என்னென்னா கடலோர கவிதைகள், மரியால் போன்ற பல படங்கள் இந்த ஊரில் தான் எடுத்திருந்தாங்க. அதை தாட்டி இந்த ஊரில் ஒரு என்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம பின்புறத்தில் தெரியக்கூடிய லைட் ஹவுஸ், இதுதான் இந்தியாவிலே மிக பழமையான லைட் ஹவுஸு. அந்த லைட் ஹவுஸை இப்போ வந்து புதுசாக பராமரித்து வர்றாங்க தூய்மாக மாற்றுறதுக்காக. அது தாண்டி இந்த கடற்கரை, இந்த முட்டம் கடற்கரை சுற்றுலாத்தலமாக இருக்குது. அதிகமான சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த வித அடிப்படை வசதியுமே செய்யப்பட்டு அது வந்து சரியாக பராமரிக்கப்பட முடியாமல் அந்த பணிகள் எல்லாமே முடக்கப்பட்டு பாழாகி போயிருக்குது. எந்த வித இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே மதுபான பிரியர்கள் வந்து குடிச்சிட்டு போடுற பாட்டில்களும் பாலித்தீன் பைகளும் தான் இருக்குது. இந்த சுற்றுலாத்தலத்தை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது என்று தெரியாமல் இந்த சுற்றுலா முட்டம் சுற்றுலா வந்து திணறிட்டு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி இங்கே வந்து தினமும் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்னா அதை தாண்டி அவர்கள் வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமாக தான் இந்த பகுதி இருக்குது. ஏன்னா இந்த அலைகளுடைய சீற்றம் அதிகமாக இருக்குது, பாறைகளும் அதிகமாகிட்டு வழுக்கி செல்லக்கூடியதுனால பயணிகள் கடற்கரையில் இறங்குறது கடலில் இறங்குறதுக்கும் அவங்க வந்து கொஞ்சம் தயக்கத்தலோடு இருக்கிறாங்க. பாறைகளும் பாசியில் வலுவழுப்பதுனால அதுக்கு மேலேயும் அவர்களால் ஏறி நிற்க முடியல. அது தாண்டி அவர்கள் யாராவது ஏறி நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னா அடுத்து வரக்கூடிய அலையில் சிக்கி அவர்கள் வந்து உயிரிழக்கவோ இல்லைன்னா கடலில் அடி செல்லப்படுறாங்க. தொடர்ச்சியாக இந்த இடத்துல வந்து பலரும் கடலில் போய் ஃபோட்டோ எடுக்க போகிறது, கடலில் குளிக்க போகும்போது இறந்துருக்கிறாங்க சுற்றுலா பயணிகள். தொடர்ச்சியாக இது நடந்துட்டு வருது. இன்னும் இந்த முட்டம் சுற்றுலாத்துறையை இன்னும் அதிகமாகிட்டு பராமரிக்கிறதுக்கும் இன்னும் அதிகமான பயணிகளை கொண்டு வரதுக்கான முயற்சிகள், தீவிர முயற்சிகளை வந்து அரசு மேற்கொண்டாச்சுன்னா அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் வசதியாக இருக்கும். நன்றி.